ஓம் சாந்தி. 28/11/2017 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த ருத்ரஞான யக்ஞத்தின் மீது உங்களுக்கு மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த யக்ஞத்தின் மூலமாகத்தான் பாரதம் சொர்க்கமாகிறது. நீங்கள் இந்த யக்ஞத்தின் பாதுகாவலர் ஆவீர்கள். இந்த முரளியில் இரண்டு வித கேள்வி பாபா கேட்டிருக்காரு. முதல் கேள்வி, குழந்தைகள் தந்தை அல்லது ஆசிரியரை விவாக ரத்து செய்வது அல்லது அவருடைய கையை விட்டுவிடும் செயலை எப்படி மற்றும் எப்பொழுது செய்கிறார்கள்? குழந்தைகள் தந்தை அல்லது ஆசிரியரை, அதாவது டைவர்ஸ் பண்ணுறது, அவருடைய கையை விட்டுவிடும் செயலை எப்படி மற்றும் எப்பொழுது செய்கிறார்கள்? ரொம்ப நல்ல கேள்வி. இது ரொம்ப நல்ல பதில் பாபா சொல்லியிருக்காரு. பதில், தந்தை அல்லது ஆசிரியரை மறந்து விடும் பொழுது, முரளியை தவற விடும் பொழுது, முரளியை படிப்பதில்லை அல்லது கேட்பதில்லை எனும் பொழுது, முரளியை படிப்பதும் இல்லை கேட்பதும் இல்லை எனும் பொழுது, தந்தையை விவாகரத்து செய்யும் அல்லது கையை விட்டுவிடும் செயலை செய்கிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் ஒரு பொழுதும் என்னை விவாகரத்து செய்யாதீர்கள், என்னுடைய கையை விட்டுவிடாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். இரண்டாவது கேள்வி, உங்களுடைய சத்தியமான ஞானமாகப்பட்டது மனிதர்களால் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது, ஏன்? உங்களுடைய இந்த சத்தியமான ஞானமாகப்பட்டது உலகிய மனிதர்களால் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது, ஏன்? பதில், ஏனெனில் இந்த ஞானம் பரம்பரையாக இருப்பதில்லை, இப்பொழுதே அது மறைந்து போய்விடுகிறது. இந்த ஞானம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியவே தெரியாது. இது மிகவும் புதுமையான ஞானம், புது உலகத்திற்கான ஞானம். எனவேதான் இதை புரிந்து கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது. இதுவரை யாருமே சொல்லாத ஞானம், புதுமையான ஞானம், புது உலகத்திற்கான ஞானமாக காரணத்தினால்தான் அவர்களால் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. பாடல், தாய் தந்தையாக உதவி அளிக்கக்கூடியவர். குழந்தைகள் இப்பொழுது யாருடன் தொடர்பு கொண்டிருக்கிறீர்களோ அவரை உலகத்தினர் மகிமை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவரது நினைவில் அமர்ந்துள்ளீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தேக அபிமானத்தை விட்டு ஒருவருடைய நினைவில் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகியிருக்கிறீர்கள். மனிதர்கள் ஹரி என்று கிருஷ்ணரை கூறுகிறார்கள். வைகுண்டத்தை கிருஷ்ணரின் ஹரித்வாரம் என்று கூறுகிறார்கள். உண்மையில் ஹரி என்று கிருஷ்ணருக்கு கூற முடியாது. ஹரி எனக்கூடிய வார்த்தை துக்கத்தை நீக்கக்கூடியவருக்குத்தான் ஹரி என்று சொல்ல முடியும். ஷிவ் பாபா கிருஷ்ணரின் துவாரம், அதாவது வைகுண்டம் சொர்க்கவாசலை திறக்க வந்துள்ளார். எப்படி யாராவது ஒருவர் புது வீடு கட்டுகிறார்கள் என்றால் யாரோ ஒருவர் வந்து அதை திறப்பு விழா செய்வார் இல்லையா, ஓப்பனிங் செரமனி பண்ணுவாங்க இல்லையா? எனவே சிவ பாபா ஹரித்வாரத்தின் திறப்பு விழாவை நடத்த வந்துள்ளார்.
எனவே தந்தை சொர்க்கத்தின் அடிக்கல் நாட்டு விழாவிற்காக வந்துள்ளார். 1937 அதற்கான அடிக்கல் நாட்டினார். தந்தை சொர்க்கத்தின் அடிக்கல் நாட்டுவதற்காக வந்துள்ளார். 1937 அதற்கான அடிக்கல்லை நாட்டினார். யாராவது இருக்கும் பொழுது உயிரானது இருளில் தடுமாறக்கூடாது என்பதற்காக மனிதர்கள் விளக்கில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தின் எண்ணெய் கிடைத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அனைத்தும் எல்லை இல்லாத விஷயமாகும். பாபா கூறுகிறார், கிருஷ்ணபுரி மற்றும் கிறிஸ்தவபுரி இவை இரண்டிற்கும் தொடர்புள்ளது. கிறிஸ்தவர்கள் பாரத்தவாசிகளுக்குள் சண்டையிட செய்து கிருஷ்ணபுரியை கிறிஸ்துவபுரியாக ஆக்கினார்கள். இப்பொழுது அதற்கான கணக்கை திரும்ப வாங்க வேண்டியுள்ளது. அதனால் அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு விஸ்வ ராஜ்யத்தின் வெண்ணையை உங்களுக்கு கொடுக்கிறார்கள். பாபா உங்களை முழு உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறார். ஆத்மாவாகி உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஆட்சி கிடைக்கிறது. தந்தை மிகச் சரியாக கல்பத்தின் சங்கமயுகத்தில் ஆட்சி கொடுக்க வருகிறார். ஆனால் சாஸ்திரங்களில் யுகே யுகே என்று எழுதிவிட்டனர். கல்பம் என்ற வார்த்தையை இடையிலிருந்து நீக்கிவிட்டனர். அவருடைய பெயரே பதீத பாவனர் என்பதாகும். எனவே யுகே யுகே வந்து என்ன செய்வார் என்றால், ஒரு முறை வந்து, அதாவது கல்பத்தில் ஒரு தடவை வந்து பாவனமாக ஆக்கி சென்று விடுகிறார். குழந்தைகளுக்கு யஜ்யத்தினுடைய பணத்தின் மீது மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும். இது யாருடைய யஜ்யம்? இந்த யஜ்யத்துடைய ஒவ்வொரு பைசாவின் மீதும் மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும். இதனுடைய மகத்துவத்தை வேல்யூயை புரிஞ்சிருக்கணும். ஏனெனில் இதன் மூலமாகத்தான் பாரதம் சொர்க்கமாக ஆகிறது. தந்தை ஏழை பங்காளன் ஆவார். சங்கம் யுகத்தில் ஏழைகளுடைய ஒவ்வொரு பைசாவும் சேவையில் ஈடுபடுவதன் மூலம் சங்கமயுகத்தில் ஒவ்வொரு பைசாவும், அதாவது ஏழைகளுடைய ஒவ்வொரு பைசாவும் சேவையில் ஈடுபடுவதன் மூலமாகத்தான் அவர்கள் சத்தியுகத்தில் செல்வந்தர் ஆகிறார்கள். பாருங்கள், என்னுடைய குழந்தைகள் எவ்வளவு ஏழைகளாக இருக்கிறார்கள். 3 அடி நிலத்தில் ஆன்மீக மருத்துவமனை திறந்து விடுகிறார்கள். அங்கிருந்துதான் எல்லோருக்கும் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் கிடைக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், மாயையின் புயல்களில் ஒருபொழுதும் வாடிப்போகக்கூடாது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், நமக்கு நிராகார தந்தை கற்பிக்கிறார் என்ற இதே ஈஸ்வரிய போதையில் இருக்க வேண்டும். இந்த பொய்யான உலகத்தில் எத்தகைய ஆசையும் வைக்கக்கூடாது. வரதானம் டபுள் லைட் ஸ்தித்தி மூலமாக பறக்கும் கலையை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்ட ஆத்மா ஆகுக. டபுள் லைட் ஸ்தித்தி மூலமாக பறக்கும் கலையினை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்ட ஆத்மா ஆகுங்கள். விளக்கம், இப்பொழுது ஏறும் கலையின் நேரம் முடிந்துவிட்டது.
பறக்கும் கலைக்கான நேரமாகும். பறக்கும் கலையின் அடையாளம் டபுள் லைட் ஆவதாகும். சிறிதளவு சுமை இருந்ததென்றாலும் கூட அது நம்மை கீழே கொண்டு வந்துவிடும். அதில் எந்தெந்த மாதிரியான சுமை அதை பாபா சொல்ல வராரு. தனது சமஸ்காரங்களின் சுமையாக இருந்தாலும் சரி, வாயுமண்டலத்தின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆத்மாவின் சம்பந்தம் தொடர்பினுடையதாக இருந்தாலும் சரி, இத்தகைய எந்த ஒரு சுமையும் நம்மை குழப்பத்தில் கொண்டு வந்துவிடும். எனவே எதன் மீதும் பற்று இல்லாதிருக்கட்டும். சிறிதளவு கூட எந்த ஒரு கவர்ச்சியும் தன் பக்கம் கவராமல் இருக்க வேண்டும். அதுபோல அனைத்து வித கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு டபுள் லைட் ஆனீர்கள் என்றால் சம்பூர்ணமாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: ஸ்நேகத்தின் காந்தம் ஆனீர்கள் என்றால், நிந்தனை செய்பவர்கள் கூட அருகாமையில் வந்து ஸ்நேகத்தின் மலர் மழையை பொழிவார்கள். ஸ்நேகத்தின் மேக்னெட் ஆனீர்கள் என்றால், நிந்தனை செய்பவர்களும் கூட அருகில் வந்து ஸ்நேகத்தின் மலர் மழையை பொழிவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமற் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுடைய நமஸ்காரம். ஓம் சாந்தி.